ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வந்து பார்க்க போகிறது வந்து ஒரு ஈஸியான கொழுக்கட்டை தான் பார்க்க போகிறோம். இதுக்கு வந்து நீங்கள் மாவு பிசைய தேவையில்லை. அதுக்கப்புறம் ரெடிமேடாக ஒரு மாவு பாக்கெட் இருந்தால் கூட போதும், ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம். இதுக்கு நான் வந்து 2 கப்பு அரிசி மாவு வந்து வீட்டில் அரைச்சது வந்து போட்டிருக்கேன் இந்த பவுலில். அதுக்கப்புறம் தேங்காய் வந்து ஒரு 1/2 கப்புலேருந்து 3/4 கப் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் வெல்லம் எடுத்திருக்கேன். இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு பூர்ணம் செஞ்சிடலாம். இப்போ பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து 1/2 கப்புலேருந்து 3/4 கப்பு மண்டவளம். இது வந்து 1/2 கப்பு தண்ணி ஊற்றி இங்கே கரையிறதுக்காக வச்சுருக்கேன். இங்கே மாவில் வந்து கொஞ்சோண்டு உப்பு போட்டு வச்சுருக்கேன். இப்போ நம்ம வந்து வந்து இதை ஒரு பேட்டர் மாதிரி கரைச்சிக்கலாம். இங்கே இட்லி பாத்திரம் இருக்குது. இங்கே வந்து ஏலக்காய் மட்டும் 2 ஏலக்காய் தேங்காயோடு ஆட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், தோசை மாவும் இல்லாமல் இட்லி மாவும் இல்லாமல் மீடியமாக தண்ணி ஊற்றி உப்பு போட்டு கரைச்சி வச்சுக்கோங்க. இது ஒரு சைடில் இருக்கட்டும். இப்போ நம்ம வந்து பூர்ணம் ரெடி பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த மண்டபம் வந்து மெல்ட் ஆகட்டும். இங்கே பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், இது கரெக்டான பக்குவத்துக்கு வந்துருச்சு. இப்போ வந்து நம்ம கொஞ்சம் ஆஃப் பண்ணிவிட்டு தேங்காவை போட்டுட்டு அதுக்கப்புறம் ஸ்டவ் ஆன் பண்ணுவோம். இப்போ நான் தேங்காவை ஆட் பண்ணுறேன். நான் ஏலக்காய் 2 ஆட் பண்ணிட்டேன். இதெல்லாத்தையும் நான் மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ காமிக்கிறேன். இங்கே பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், மிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ நான் வந்து அடுப்பு ஆன் பண்ணல. இதுவே உங்களுக்கு பாருங்களேன், கொஞ்சம் இறுகின மாதிரி தான் இருக்குது. இன்னும் நீங்கள் அடுப்பில் வச்சிங்கன்னா ஒரு மாதிரி முருகின மாதிரி ஆகி கட்டியாக வந்து அதை என்ன சொல்லுவாங்க, ஒரு மிட்டாய் இருக்கும்ல, அந்த மாதிரி ஆயிரும், கல் மாதிரி. அதனால் இதிலே நான் அப்படியே செய்ய போகிறேன். இப்போ இந்த பக்கம் நான் இட்லி பாத்திரத்தை வைக்கிறேன். இங்கே பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து தோசை மாவுக்கும் இட்லி மாவுக்கும் உள்ள இடையில உள்ள பதத்தில் இருக்கணும். இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். இங்கே வந்து இட்லி பிளேட் எடுத்து வச்சுருக்கேன். இங்கே வந்து பூர்ணம் ரெடியாக இருக்குது. இதை நம்ம இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், இதில் வந்து எண்ணெய் தடவிட்டேன். ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சம் மாவு எடுத்து இதில் ஊற்றிக்கோங்க. ஓரளவுக்கு ஒரு 1/4 வாசி கூட ஊற்றிக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, கொஞ்சோண்டு இது தண்ணியாக இருந்தாலும் பரவாயில்ல, ஒன்றும் பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், உங்ககிட்ட நான் பேட்டரை ஊற்றி எண்ணெய் தடவி காமிச்சேன்ல, ஃபஸ்ட்டு 1/4 வாசி பேட்டரை வந்து ஊற்றிக்கோங்க. அதுக்கு மேலே பூர்ணத்தை வைங்க. அதுக்கு மேலே திருப்பி வந்து கவர் பண்ணிடுங்க. இப்போ இட்லியில் வச்சு எடுத்தாச்சு. இதுக்கு வந்து நீங்கள் வந்து எண்ணெய் ஊற்றி மாவு பசையணும் அவசியமே இல்லை. இப்படி மாவை வந்து இட்லி மாவு மாதிரி கரைச்சி வச்சுட்டு இப்படி டைரெக்டாக ஊற்றி செய்யலாம். இதுக்கு பேர் வந்து இட்லி கொழுக்கட்டை. இது வந்து யாரும் இப்போ புதுசாக செஞ்சுருக்க மாட்டீங்க. இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஈஸியாக வேலை முடிஞ்சிடும். அதே மாதிரி இன்னொன்று ஒன்று காமிக்கணும். நான் காமிச்சேன் பார்த்தீங்களா பூரணும், அது ஃபஸ்ட்டே நான் சொல்கிற அந்த ஸ்டேஜ்லேயே நீங்கள் இது பண்ணிட்டீங்கன்னா இப்போயே பாருங்கள் எவ்வளோ இறுகிடுச்சுன்னு. இன்னும் நீங்கள் அடுப்பில் வச்சிங்கன்னா இன்னும் கல் மாதிரி ஆயிரும். இதுதான் கரெக்டான பக்குவம். இப்போ நான் இது வந்து ஆறுனோடனே உங்களுக்கு கட் பண்ணி காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ், அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். இங்கே பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்தையும் பிளேட்லேருந்து எடுத்தாச்சு. ஒன்று மட்டும் சொல்லணும்னு நினைக்கிறேன். இது வந்து இட்லி கொழுக்கட்டை ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் மாவு பிசைய தேவையில்லை, எதுவும் பண்ண தேவையில்லை, பேட்டர் மட்டும். ஆனால் பேட்டர் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ திக்காக இருக்கணுமோ அந்தளவுக்கு முக்கியம். நான் இதை ஃபஸ்ட் டைம் பண்ணலாம், ஆல்ரெடி 1 தடவை பண்ணிட்டேன். சரி, இந்த தடவை விநாயகர் சதுர்த்திக்கு வந்து இதை எடுத்து அப்லோட் பண்ணலான்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி நான் பண்ணியிருக்கேன். நான் இப்போ வந்து உங்கள்கிட்ட அதை கட் பண்ணி காமிக்கிறேன். அவ்வளோ சாஃப்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் நார்மல் கொழுக்கட்டை வந்து அந்த இதாக செஞ்சுருப்பீங்கல்ல, அது கூட வந்து அவ்வளோ சாஃப்ட் இருக்காது. நீங்கள் பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னா. நீங்கள் கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது ரொம்ப சூடாக இருக்குது, அதனால் என்னால் எடுக்க முடியல. இங்கே பாருங்கள், க்ளோஸ்அப்பில் காமிக்கிறேன் எவ்வளோ சூடாக இருக்குது. சூடாக இருக்குது பாருங்கள், ஆவி பறக்குது. ஆனால் சாஃப்ட், செம சாஃப்ட்டு. எனக்கு கொஞ்சம் பேட்டர் வந்து தனியானதுனால இதில் கொஞ்சம் ஒட்டிருச்சு. ஆனால் நீங்கள் இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், செம டேஸ்ட்டாக இருக்கும். இது ஆல்ரெடி நான் 2 வாட்டி நான் ட்ரை பண்ணியிருக்கேன், அதனால தான் உங்களுக்கு நான் இதை வந்து ஷேர் பண்ணலான்னு சொல்லிட்டு இப்போ வீடியோவாக எடுத்துகிட்ருக்கேன். எப்போவுமே நார்மலாக வெண்ணி தண்ணி வச்சு பிசைஞ்சு அந்த கொழுக்கட்டை வந்து ஹார்டாயிரும். இது வந்து அவ்வளோ சாஃப்டாக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணுறது மட்டும் இல்லாமல், இப்போ தான் என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கண்டிப்பாக கிளிக் பண்ணுங்கள். அப்போ ஆல் இன் ஆப்ஷனை வந்து நீங்கள் கிளிக் பண்ணால் தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இது மாதிரி பல வீடியோ வந்து புதுசு புதுசாக நீங்கள் பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், விநாயக சக்தியை நல்லா செலிப்ரேட் பண்ணுங்கள். இந்த மாதிரி கொழுக்கட்டை செஞ்சு ஃபேமிலியோடு நல்லா என்ஜாய் பண்ணுங்கள். செம சாஃப்ட், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிடுங்க. பாய்.